Brahma, Krur Vishnu, Kuru Devo, Mageshwara, Kuru Satchat Parat Brahma, Tasmai Sri Kurave Namaha, Kurave Namaha. எல்லாம் வெல்ல பரம்பொருளை மனதமைத்து கொண்டு எனது பெற்றோர்னதும் குருநாதருடைய பாதங்களை பணிந்து கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களை இறை வணக்கத்தினுடாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நற்சிந்தனையிலே நாம் ஜீவகாருண்யம் என்ற விடயம் பெற்று சிந்திப்பது பொருத்தமானது நினைக்கின்றேன். எங்களுடைய உடலிலே ஏதாவது ஒரு காயம் வருகின்ற பொழுது, ஒரு வேதனை வருகின்ற பொழுது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் நாம் வேதனை அடைகின்றோம். காலில் ஒரு முள்ளை தத்துவிட்டால் நாம் வேதனைப்படுகின்றோம். எனவே ஒரு சிறிய பாதிப்பே எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கின்ற பொழுது நாம் பிற உயிர்களுக்கு நாம் தீமை செய்வோமாக இருந்தால் அது எவ்வளவு கொடுமையை கொடுக்கும், தீமையை கொடுக்கும், வேதனையை கொடுக்கும் என்பதை நாம் சிந்திப்பதில்லை. எனவே எமக்கு எப்படி துன்பம் தருகின்றதோ அதே போன்றுதான் ஏனைய உயிர்களுக்கும் துன்பம் தரும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். உயிர்களெல்லாம் ஒன்றுதான். அது மனிதனாக இருக்கலாம், மிருகமாக இருக்கலாம், பறவையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் துன்பங்கள் ஒரே மாதிரித்தான் அமைந்திருக்கிறது. எனவே எமக்கு ஒரு எமது உடலிலே ஒரு சிறிய துன்பம் வரும் பொழுது எம்மால் அவற்றை தாங்கிக் கொள்ள முடியாமல் இருப்பதை போன்றுதான் ஏனைய உயிர்களுக்கும் துன்பங்கள் வருகின்ற பொழுது அவர்கள் எவ்வளவு வேதனைப்படும் என்பதை நாம் மனதிலே கொள்ளுதல் வேண்டும். இத்தகைய தன்மையைத்தான் எங்களுடைய பெரியோர்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே மனிதன் ஒவ்வொருவனுக்கும் ஜீவகாருண்யம் இருக்க வேண்டும் என்று போதித்தார்கள். இந்த ஜீவகாருண்யம் என்ற ஒரு நல்ல இயல்பு நாம் வாழ்க்கையிலே வளர்த்து கொண்டால் எங்களுக்கு வாழ்க்கையிலே நாங்கள் மனிதனும் பார்க்க மேலான வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இத்தகைய ஜீவகாருண்யத்தை தான் எங்களுடைய பெரியோர்கள், ஞானிகள், நாயன்மார்கள், ரிஷிகள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி உயர்ந்த மனிதர்களாக வாழ்ந்தார்கள். இந்த உயர்ந்த மனிதனுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து ஒவ்வொரு விடயத்தையும் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஏனைய உயிர்கள் மீது, அதாவது மனித உயிர்கள் மாத்திரமல்ல மிருகங்கள், பறவைகள் மீது கூட அன்பு கொண்டு அதன் மீது பரிகாசம் கொண்டு அவர்கள் செயல்பட்ட தன்மைகளை நாம் அவதானிக்கக்கூடாது என்றிருக்கின்றது. எனவே நாம் வாழ்க்கையிலே ஏனைய உயிர்கள் மீது அன்பு கொண்டு வாழ வேண்டும். ஏனைய உயிர்களுக்கு நாங்கள் தீமை செய்தல் ஆகாது. அது மாத்திரமில்லாமல் ஏனைய உயிர்களுடைய அடிப்படை உரிமைகளை நாங்கள் மதித்தல் வேண்டும். எங்களுடைய உரிமைகளை யாராவது பறித்தால், எங்களுடைய உரிமைகளுக்கு ஒரு இடையூறு வருகின்ற பொழுது அவற்றை நான் ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலைமை எமக்கு இல்லை. அதே போன்றுதான் ஏனைய உயிர்களுக்கும் சில அடிப்படை உரிமைகள் இருக்கின்றது. வாழ்வதற்கான உரிமை இருக்கிறது. எங்களை போன்ற அவர்களும் வாழ விரும்புகின்றன. எனவே வாழ விரும்புகின்ற உரிமையுடைய அந்த உயிர்களும் எம்மை போன்று வாழ்வதற்கு நாம் வழியமைத்து கொடுக்க வேண்டியது எங்கள் எல்லோருடைய கடமையாக அமைந்திருக்கின்றது. இத்தகைய ஜீவகாருண்யத்தை பெரிய பெரிய மகான்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்து காட்டியிருக்கின்றார்கள். ஆளவந்தார் என்று ஒரு விஷ்ணு பக்தர் இருந்தார். இந்த விஷ்ணு பக்தர் ஒரு நாள் ஒரு முறை அவர் வாழையிலை வெட்டுவதற்காக சென்று ஒரு குருத்து வாழையிலேயே வெட்டினார். அந்த குருத்து வாழையிலேயே வெட்டிய அவர் மயங்கி விழுந்து விட்டார். ஏனென்று கேட்டால் அந்த குருத்து வாழையிலேயே வெட்டிய பொழுது அந்த இலையிலிருந்து நீர் சிந்தியது. அந்த நீர் சிந்தியதை கண்டதும் அவருக்கு தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏனென்று கேட்டால் நான் இந்த வாழையிலேயே வெட்டியபடியினால் அது அழுவதாக நினைத்து கொண்டார், கண்ணீர் விடுவதாக பார்த்து கொண்டார். எனவே கண்ணீர் விடுவதை பார்த்து சகித்து கொள்ள முடியாத அவர் உடனடியாகவே மயங்கி விழுந்தார். எனவே எப்படி எங்களுக்கு கவலை வருகின்ற பொழுது கண்ணீர் வருகின்றதோ அதே போன்றுதான் இந்த வாழை இலையை நாங்கள் வெட்டுகின்ற பொழுது வாழை மரத்துக்கும் கவலை வருகின்றது, வேதனை வருகின்றது கருதி அந்த வகையிலே அவர் இந்த வாழையிலே வெட்டினுடனேயே மயக்கமிட்டு விழுகின்ற தன்மையை நாம் பார்க்கின்றோம். எனவே வைணவ பக்தர்கள் இறைவன் மீது பக்தி கொண்டவர்கள் மாத்திரமல்ல, இந்த உலகில் இருக்க எல்லா உயிர்கள் மீதும் அவர்கள் அன்பு கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால் எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கின்றான் என்பதை கண்டார்கள். எனவே வாழையிலே வெட்டுகின்ற பொழுதே வாழையிலே வருகின்ற அந்த நீரை பார்த்து அது கண்ணீர் விடுவதாக சிந்தித்து மனம் வருந்தி அவர் மயங்கி விழுந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது எப்படி இவர் எந்தளவுக்கு இறை பக்தி உடையவர், இறைவன் மீது பக்தி கொண்டிருக்கிறார் என்பது நாங்கள் அவருடைய உள்ளத்துடைய தூய்மையையும் உள்ளத்துடைய செயல்பாட்டை நாம் கொண்டு அறிந்து கொள்ளக்கூடிய அமைந்திருக்கின்றது. இதே போன்றுதான் ரமண மகரிஷி, இதே போன்று வள்ளலார் பெரியார், இதே போன்று சீரடி சாயி பாபா அவர்கள், இந்த காலப்பிலே வாழ்ந்த காஞ்சி காமகோடி பெரியவாள் போன்ற சுவாமிகள் போன்ற பெரியவர்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா உயிர்கள் மீதும் அன்பு கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். எல்லாவர்களுக்கும் அன்பு செலுத்தியிருக்கின்றார்கள். அத்தகைய அன்பு வாழ்க்கையிலே அவர்களை உயர்வுபடுத்தியது. அத்தகைய வாழ்க்கை எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நாம்
நாளினம் சிந்திப்போன்று கூறி இன்று சிந்தனையை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.